ஹலோ விவாஸ், அண்ணாமலையின் பாத யாத்திரை ரத்து. புரட்டி அடிக்கப்படும் அண்ணாமலை, அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பாத யாத்திரையானது 200 நாட்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கரு நாகராஜன் தெரிவித்தார். என்மண் என் மக்கள் என்ற பெயரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜூலை 20ஆம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த பேரணி ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி என அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லும் என கரு நாகராஜன் தெரிவித்தார். அண்ணாமலை ஒரு நாளில் கிராமப்புறங்களுக்கு 2 பகுதிகளுக்கும் நகர்ப்புறங்களில் 4 பகுதிகளுக்கும் செல்ல இருக்கிறார். 100,000-க்கும் அதிகமான மக்கள் எங்கள் பாத யாத்திரையில் பங்கு பெற விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பாத யாத்திரைக்கு பொறுப்பாளராக பாஜக மாநில தலைவரான KS நரேந்திரனும் துணை பொறுப்பாளராக அமர் பிரசாத் ரெட்டியும் இருப்பார்கள் என்று சொல்லியுள்ளனர். இந்நிலையில்தான் அண்ணாமலை மேற்கொள்ளவிருக்கும் பாத யாத்திரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இதனால் பாஜகவினர் அனைவரும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும், அதற்கு காரணம் பாஜகவில் நடக்கும் உட்கட்சி பூசல், மேலும் பாஜக நிர்வாகிகளும் மூத்த தலைவர்கள் மீதும் வழக்குகளும் ஊழல் புகார்களும் இருக்கும் நிலையில் பாஜகவினர் பலரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். மேலும் பாஜகவினர் அவதூறு பேச்சுக்களும் வன்முறையை தூண்டும் அளவுக்கு சில செயல்பாடுகள் இருப்பதால் இந்த பாத யாத்திரைக்கு அனுமதி கொடுத்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கும் என்பதால் காவல்துறையினரே இந்த பாத யாத்திரைக்கு அனுமதி அளிக்க மறுத்துவிட்டதாகவும், இதனால் அண்ணாமலை அப்செட்டில் இருந்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.